அப்படியே உங்க சாமி ரூம்னா அதுக்கான அவளுக்கு உண்டான பயன்படுத்துற எந்த பொருளையும் உலகிகளுக்கு பயன்படுத்த கூடாது. கனவுல அந்த பொருள்லாம் வரும். அப்பதான் நம்ம எடுத்து எல்லாம் பூஜைக்கு எல்லாம் ரெடி ஆகும். வாசல்ல யாராவது அந்த மாதிரி வந்தா நீங்க ஒரே ஒரு விஷயம் பண்ணணும். என்ன அப்படின்னா, எப்பொழுதுமே நம்ம மாத்துக்கு வந்தா சந்தனம் குங்குமம் இந்த பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மங்கள திரவியம் அதை வந்து தனியா வச்சுக்கணும். அப்படியே இன்னைக்கு நான் எப்படி கோவப்படுறோம் அதே மாதிரி கோவப்படுறேன். அதுக்கு அம்பாள் வந்திருக்கா, நேரடியா நின்று இருக்கா, பலன் நான் சொல்லி. அதனாலதான் நான் 200 வருஷம் கழிச்சு அவரை பத்தி பேசுறேன். அப்படி இல்லை அப்படின்னா இதெல்லாம் ஞான பாகத்துக்கு போகணும்னு நினைக்கிறவாளுக்கு தான் இந்த 100 பாடலுக்குமே பலனாதான் அம்பாலை கேட்டிருக்காரு அவர். நீ யாருக்கும் காட்சியெல்லாம் ஒன்றும் கொடுத்து கேட்க வேண்டாம், என்ன மாதிரி பாடப்படுத்த வேண்டாம் எல்லாரையும். ஏன்னா அந்த பாடு பட்டிருக்காரு, நன்றே உனக்கு குயில நெருப்பு எரியுது. அவளை மாதிரி வந்துடுவா. இப்ப குழந்தை குட்டி கேட்கும் போது பேரம்பேத்தி எடுத்தவளா வருவா, நல்ல முதிர்ந்த சுமங்கலி மாதிரி அப்படியே வந்து இந்த மாத்து கதை தட்டி, என்னம்மா சுக்கியமா இருக்கியா எப்படி இருக்க கேட்டு சம்மந்தமே இல்லாம வருவான். அன்னைக்கு கூப்பிட்டுருக்க மாட்டான். அந்த மாதிரி நேரடியா மனுஷா மாதிரி வருவா. அப்படி வந்துட்டால் ஓம் ஸ்ரீகாந்த த்ருஹிணோபமன்யு தபனஸ்கந்தேந்திர நந்தியாதய பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத் கதா கௌரவம் தம் சர்வாதி குரும் மனோஜ்ஞ வபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கித முத்ரபாணி நளினம் சித்தே சிவம் குர்மகே நமசரசே நமசரசஸ்பதையே நமசகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிரதிவே நம. ஆளுகைக்கு உந்தன் அடித்தாமரைகள் உண்டு அப்படின்னு நீங்க சொல்லிட்டே இருந்தேன்னா பதவி வரும் அப்படின்னு சொன்னா அந்த பாட்டை பதவி கிடைக்கிற வரைக்கும் சொல்லணும். அது கிடைச்சிரும். எப்படியோ நீங்க இந்த பாராயண முறையை பின்பற்றி அபிராமிந்தாதி புஸ்தகம் வாங்கி அதுல இருக்கக்கூடிய அந்த உருவத்தை கரெக்டா பிடிச்சு அந்த பொருளை கரெக்டா முன்னாடி வாங்கி வச்சு உங்க குலதெய்வத்துக்கு 1 ரூபா பணத்தை வச்சுட்டு இந்த விஷயத்த சாமி அறையில இந்த பூஜையை கொண்டு வந்து வச்சு நீங்க அபிராமிந்தாதியை நீங்களே பாராயணம் பண்ணணும். நல்லா புரிஞ்சுங்கோ, நமக்காக அடுத்தவா செய்யறது கொஞ்சம் சிரமம் குறைச்சலா இருக்கும். நம்ம பையனே நாம சொல்றது கேட்க மாட்டேங்கிறான், அப்படிதானே? நமக்குள்ளேயே அப்பாவுக்குள்ளேயே அண்ணா தம்பிக்குள்ளேயே முரண்பாடு இருக்கு, அப்படிதானே? அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடைதான் மகாபாரதத்துல முழுக்க பார்த்தோம். எப்பேற்பட்ட முரண்பாடு வருது பாருங்க. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி முரண்பாடுகள் இருக்கு. அதனால உங்க கருத்தை நிறைவேறிக்கிறதுக்கு நினைத்தது நிறைவேற அபிராமி அந்தாதியின் எந்த பாடல் உங்களுக்கானது, அதனுடைய தியானம் செய்ய வேண்டிய உருவம் என்ன, அவர் சொல்லி பரிந்துரைக்கக்கூடிய பொருள் என்ன, அதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. அதை நீங்க இறுக்கி புடிச்சுட்டு சொல்லிண்டே வந்தால் ஒரு நாள் நீங்க பூஜை பண்ணிட்டே இருக்கும்போது பலனா வரும். அம்பாள் எப்படிலாம் வருவான்னு கேட்கணும். எல்லாரும் அதான் கேட்கறா, அம்பாள் எப்படி வருவா உடனே பாக்குற மாதிரி. அம்பாள் பலனாவே வந்துடுவா. இப்ப நம்ம வேலை கேட்கிறோம் அப்படின்னா வேலை கிடைச்சிரும். கல்யாணம் கேட்கிறோம், கல்யாணம் அது தெரிஞ்சு எனக்கு பொண்ணு இருக்கா மாப்பிள்ள இருக்கான்னு வந்துடுவா, பலனா வரும். அப்படி இல்லை அப்படின்னா இதெல்லாம் ஞான பாகத்துக்கு போகணும்னு நினைக்கிறவாளுக்கு தான் இந்த 100 பாடலுக்குமே பலனாதான் அம்பாலை கேட்டிருக்காரு அவர். நீ யாருக்கும் காட்சியெல்லாம் ஒன்றும் கொடுத்து கேட்க வேண்டாம், என்ன மாதிரி பாடப்படுத்த வேண்டாம் எல்லாரையும். ஏன்னா அந்த பாடு பட்டிருக்காரு, நன்றே உனக்கு குயில நெருப்பு எரியுது. இனி காலம்புற உத்தரவு கொடுத்துட்டா இன்னும் வரவே இல்லை, எல்லா பையனும் வந்து நிக்கிறான், நான் உன்னை வாவான்னு கூப்பிட்டுருக்கேன். கனல் மாதிரி பேசியிருக்காரு. யோசிச்சு பாருங்க, காலம்புரை இதை இதை செய்யுங்கோ அதை செய்யுங்கோன்னு சாமிகிட்ட சொல்லிவிட்டு ஒரு 60 கிலோ புளிஞ்சாதம் 70 கிலோ தயிர் சாதம் எல்லா சிறுமியும் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அம்பாளை காட்டுன வரவே இல்லைன்னா நன்றே உனக்கு இன்னைக்கு காலம்புற சோறு வாங்கி தின்ன, சக்கரை உங்களுக்கு சாப்பிட்டில்ல, அப்படியே இன்னைக்கு நான் எப்படி கோவப்படுறோம் அதே மாதிரி கோவப்பட்டுருக்காரு. அதுக்கு அம்பாள் வந்திருக்கா, நேரடியா நின்று இருக்கா, பலன் நான் சொல்லி. அதனாலதான் நான் 200 வருஷம் கழிச்சு அவரை பத்தி பேசுறேன். இல்ல பேசிருக்க முடியுமா? பிரத்யட்சமா வந்துருவா. அப்படி வரும்போது எப்படி வருவா, நம்மள மாதிரி ஆட்கள் எப்படி வருவா அப்படின்னா பூஜை பண்ணும்போது கரெக்டா தடங்கள் பண்ணுவா, வாசக்கதவை தட்டுவா. அப்பதான் நம்ம எடுத்து எல்லாம் பூஜைக்கு எல்லாம் ரெடியா வைப்போம். வாசல்ல யாராவது வருவா. அந்த மாதிரி வந்தா நீங்க ஒரே ஒரு விஷயம் பண்ணணும்,
என்ன அப்படின்னா, எப்பொழுதுமே நம்ம மாத்துக்கு வந்தா சந்தனம் குங்குமம் இந்த பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மங்கள திரவியம் அதை வந்து தனியா வச்சுக்கணும். எப்பொழுதுனா இந்த பூஜை ஆரம்பிச்சா வந்துடுவா, கதவை தட்டுவா. அது பொம்மநாட்டியா வந்தா மாத்திரம் ஆணா வரமாட்டான், நல்லா புரிஞ்சுக்கும், ஆணா வரமாட்டான், வேற பிற தெய்வமா வரமாட்டான். ஏன்னா அபிராமி அவர் சொல்லிட்டு அவர் தெளிவா இருக்காரு. அபிராமி பட்டர் அபிராமியை பிடிச்சு நமக்கு வாங்கி கொடுக்கறதுல ரொம்ப கரமா இருந்திருக்காரு. ரொம்ப அவர் கஷ்டப்பட்டார், தான் பட்ட கஷ்டம் படக்கூடாது அப்படிங்கறதுனால தான் சென்ற பாதைகள் முள்ளு பாதை, இந்த பக்கம் போகாத, இந்த இடத்துல சேர் இருக்கு, இதுல உளுந்துருவேன்னு முன்னாடி ஒரு போர்டு போட்டு வச்சுட்டு போயிருக்காரு. அதனால அம்பால ஒண்டிதான் அபிராமி இந்த அதுல நீங்க பிடிக்க முடியும். பாய் அம்பாள் எந்த சாமியா இருந்தாலும் சரி அம்பாள் தான் வருவான். அதுவும் எப்படி வருவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கேட்கறதுக்கு தகுந்த மாதிரி வருவான். நீங்க ஒரு நிலத்தை கேக்குறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வருவான். அதுல வந்து அவளுடைய பேரை வச்சே நீங்க யோசனை பண்ணலாம். அதுல பெரும்பாலும் எப்படி வருவா அப்படின்னா, 8 வயசு எங்க ஊர் அம்பாளுக்கு காத்யாயினின்னு பேர். காத்யாயினா சப்தவரிஷி, அவ்வளவுதான். இந்த 7 வயசுக்கு மேல போகவே போகாது, அவளை மாதிரி வந்துருவா. இப்ப குழந்தை குட்டி கேட்கும் போது பேரம்பேத்தி எடுத்தவளா வருவா, நல்ல முதிர்ந்த சுமங்கலி மாதிரி அப்படியே வந்து இந்த மாத்து கதை தட்டி, என்னம்மா சௌக்கியமா இருக்கியா எப்படி இருக்க கேட்டு சம்மந்தமே இல்லாம வருவா. அன்னைக்கு கூப்பிட்டு மாட்டானா, அந்த மாதிரி நேரடியா மனுஷா மாதிரி வருவா. அப்படி வந்துட்டால் அவளுக்கு இந்த விஷயத்த கொடுத்து நீங்க நமஸ்காரம் பண்ணிட்டேல்ல, அந்த காரியம் 3 மாசத்துல முடிஞ்சு, 3 மாசம் அதிகபட்சம். ஏன்னா அவரே பட்சம் சொல்லியிருக்காரு. ஏன்னா அமாவாசை பௌர்ணமி அப்படிங்கிறது பட்சம். ஒரு அமாவாசையில ஆரம்பிச்சு அடுத்த அமாவாசை, அடுத்தது பௌர்ணமி, அடுத்தது அமாவாசை வரணும் இல்லையோ, அந்த 30 நாள் அந்த மாதிரி ஒரு நாளுக்குள்ள பலனை தரும் அப்படி கேட்டிருக்காரு. அந்த பத்ததி ஸ்ரீவித்யா பத்ததி அதே அபிராமி எந்த அதிங்கிறதே தமிழ்ல இருக்கிறதுனால அது வந்து மந்திரம் இல்லைன்னு ஆகாது. அந்த மந்திரம் அந்த சோடசாட்சியில வரக்கூடிய 16 எழுத்துக்களையும் அதிகமாக கொண்டு எழுதப்பட்டது இந்த அபிராமி இந்தாதி. அந்த எழுத்தை மீண்டும் மீண்டும் வரும், ஏகாரம் அதிகமாக வரும். அதுல பஞ்சத சாட்சியில ஏகாரம் வரும். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அதெல்லாம் ரகசியம், அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். இப்படி கும்பிட்டா இப்படி வரும். அதனால நான் முனைய விஷயம் தான் சொல்றேன், குலதெய்வத்துக்கு பிரார்த்தனை பண்ணிங்கோ, அந்த விநாயகர், அதுக்கடுத்து அந்த பொருள், இந்த அபிராமி இந்தாதி பாராயணம் பண்ணுங்கோ, அது ஒரே பாடலா பாடுங்கோ, அதுக்கான உங்களுடைய பிரார்த்தனை என்னங்கிறது நீங்க முடிவு பண்ணீங்கோ, அதுக்கு உண்டான உருவத்தை கரெக்டா தியானம் பண்ணிங்க உங்க மனசுக்குள்ள, அப்படி மனசுக்குள்ள வச்சுட்டு செய்யறதுக்கு பேர் தான் பாராயணம்னு பேர். கையொன்று செய்ய, என்ன மாதிரி பூஜை பண்ணப்படாது அதுக்காக சொல்றேன், கையொன்று செய்ய இப்படி சொல்லிக்கோ, கருத்து ஒன்று நாட, நம்ம உண்மையை சொல்ற, கையொன்று செய்ய மெய்யொன்று சார், இப்படி ஆடும், வயசாயிடுது உட்கார முடியல, மெய்யொன்று சார கருத்து ஒன்று என்ன, கருத்து ஒன்று என்ன அப்படின்னா என்ன, மனசுக்குள்ள எதையோ நினைச்சு இந்த வாசல்ல ஏதோ சத்தம் கேட்டுனே இருக்கு அப்படின்னு நினைச்சு உள்ள உட்காந்து பூஜை பண்ணப்படாது. வாசல்ல நினைக்கோ, வாசல்ல நினைச்சுக்கோ, அப்புறம் இதுக்கு பூஜை பண்ற. பூஜைனா அந்த மனம் ஒருமித்து பண்ணணும், அந்த ஒருமைப்பாடு அப்படிங்கிறது வேணும். அதுக்குதான் அம்பாள் வருவா, வாசல்ல வந்துட்டா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்க கூடாது, அப்படிதானே. அங்க வெளியில வரக்கூடிய எந்த விஷயமும் உங்க காதை பாதிக்க கூடாது, எல்லாவற்றையும் மறந்து நிற்கணும். கருத்து ஒன்று என்ன, நான் செய்கின்ற பூசை எவ்வாறு கொள்வாய் அப்படின்னு கேட்பாரு. அந்த மாதிரி எல்லாம் பூஜை பண்ணக்கூடாது. பூஜைனா அந்த அப்படி அமைதியா இருக்கணும், நாம ஒண்டியும் பண்ணணும். அப்படியே உங்க சாமி ரூம்னா அதுக்கான அவளுக்கு உண்டான பயன்படுத்துற எந்த பொருளையும் உலகியலுக்கு பயன்படுத்தக்கூடாது. கனவுல அந்த பொருள்லாம் வரும், நான் சொல்றேன் இப்போ நீங்க அனுபவிச்சு பாருங்க. நான் சொல்றேன் அபிராமி எந்தாதி அனுபவ நூல், நீங்க அபிராமி எந்தாதியில எந்த புத்தகத்தை வாங்கி வைக்கிறதோ அந்த புத்தகம் கனவுல வரும், அது அப்படியே அதுல பேஜ் நம்பர்ல இருந்து நம்பர் வரைக்கும் வரும். இதை படி இன்னது பலன் வரும். சாமி வந்து நேரடியா பேசுற அளவுக்கு நாம இன்னும் துர்வாசரம் ஆகல, அது கொண்டுதான் நேரடியா பேசுவோம். சிதம்பரத்துக்கு வந்தாரா, உச்சி வேலை, சரியான தாகம், சாப்பாடு, அது சில பேர் ராத்திரியும்பா, சில பேர் உச்சி வேலையும்பா, இன்னும் வயிற்ற பசிக்கிறது, என்னமோ அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பழங்கிற, இது நல்லா இருக்குமா அந்த ஊர் அப்படின்னு கை தோ வந்துட்டா அப்படின்னாலும், கையை சாபம் விடுறது கையை தூங்குறதுக்கு முன்னே தோ வந்துட்டா அப்படின்னாலும், சோத்துக்கு ஏடம் வந்தாள் அம்பாள், கையில அந்த சாரம் போடுற வட்டோட வந்தாள், சாட்சாத் சிவதாமசுந்தரி அந்த அளவுக்கு பேர் போனவர், அந்த அளவுக்கு பக்தி வாய்ந்தவர், கோதப்பட்டார்கள் ஸ்ரீவித்யா ரிஷி, அந்த மாதிரிலாம் நமக்கு வர முடியாது. காரணம் என்னன்னா, நமக்கு அந்த மாதிரி தபஸ் பண்ணலை நம்ம. அதனால நமக்கு எப்படி வருவா, கனவுல தான் வருவா.
இந்த மாதிரி நினைவுகள்லாம் ஒரு சில விஷயங்கள்ல வரும். மூணாவது அனுபவமா வரும். அனுபவம் தானே ஆன்மீகமா இருக்கணும். சுவானுபூதி ஏகமானாயா, மானம்னா அளவு. ஆன்மீகத்தின் அளவு என்ன? அனுபவம் மட்டுமே ஆன்மீகத்தின் அளவு. அனுபவத்துக்கு வந்தாலும் அது கரெக்ட், அனுபவத்துக்கு வரலன்னா அந்த வழி தப்புன்னு அர்த்தம். இல்ல நாம கும்பிட்டது தப்புன்னு அர்த்தம். அபிராமி தப்புன்னு இல்ல, அந்தாதி தப்புன்னு இல்ல, அதுல சொன்ன சாஸ்திரம் தப்புன்னு இல்ல, அதை நாம புரிஞ்சின்றது தப்பு. நம்மளுடைய பிரயோகம் தப்பா இருக்குமே தவிர அவா சொல்ற வாக்கு எந்த காலத்திலையும் மாறாது. அதை நீங்க உறுதியா எடுத்துங்கோ. அந்த மாதிரி ஒரு தெளிவான பாதையில நமக்கு அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. சும்மாவே சொல்லல, பைரவி பஞ்சமி பாசாங்குசை படை பஞ்சபாணி இன்சொல் உயிரவி உண்ணும் உயர் சண்டி காலி ஒளிரும் கலா வைரவி. இத மாதிரி 100 பாட்டு அவர் என்ன சாமி பேரா லிஸ்ட் சொல்லிட்டு இருக்காருன்னு நினைச்சிருப்போம். அவர் தானே அப்படிலாம் சொல்ல, அவர் கரெக்டா சொல்லியிருக்காரு என்னென்ன பலன், என்னென்ன சாமி, இது எது வேணும். இதோட மாத்திரம் இல்ல, வாழ்க்கை சௌரியமா வாழறதுக்கு உண்டானதெல்லாம் சொல்லியாச்சு. நமக்கு மாத்திரம் அப்படின்னா நம்ம என்ன கேட்போம் தெரியுமா? லிஸ்ட் அப்படியே நீட்டின்றே போவோம். என் பையனுக்கு கேட்போம், அப்புறம் என் பேரனுக்கு கேட்போம், கேட்போமா மாட்டோமா, அதான உண்மை. அதுல என்ன நமக்கு வெக்கம் இருக்கே? அம்பாள்கிட்ட போய் நேரடியால நினைக்கிறோம், அவளுக்கு ஒன்றும் கொடுக்கறது ஒன்றும் குறைச்ச இல்லை, கொடுத்தா ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டா, அவளுக்கு ஒன்றும் குறையவும் இல்லை, அப்படிதானே? இந்த அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா